இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அம்மாவாசை இது முன்னோர்கள் வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக கருதப்படுகின்றது அம்மாவாசை அன்று இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களின் ஆத்மா மன நிறைவு அடையவும் அவர்கள் நற்கதி அடையவும் வழி செய்வது பூலோகத்தில் நாம் செய்யும் தர்ப்பணம் ஆகும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பமும் நலமுடனும் வாழ அவர்கள் ஆசி வழங்குகின்றனர் ஒவ்வொரு மனிதரும் வாழ்நாளில் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர்கள் வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டும் இது இந்து சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியதாக சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு வருடத்தில் வரும் பன்னிரண்டு அம்மாவாசைகள் மட்டுமன்றி மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன மாத பிறப்பு கிரகணம் உள்ளிட்ட தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவர்கள் அமாவாசை அன்று மட்டுமாவது தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் அவற்றில் தை ஆடி மற்றும் மாலைய அமாவாசை ஆகியன மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்றன இதே போல ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆனி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்ததாகும் உத்தராயண காலம் எனப்படும் தேவர்களின் பகல் பொழுதின் நிறைவாக வரும் மாதமே ஆனி மாதம் ஆகும் அடுத்து வருவது ஆடி மாதம் துவங்கி அடுத்த ஆறு மாதங்கள் தட்சிணாயண காலம் துவங்கிவிடும் தேவர்களின் இரவு பொழுதுதான் தட்சிணாயன காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகம் அதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று அவர்களின் ஆசையை பெறுவதற்கான மாதம் என்பதால் ஆனி அம்மாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இந்த ஆண்டு ஆணி அமாவாசை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை நான்கு நாற்பத்தாறு மணி துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையிலேயே ஆறு குளம் கடல் போன்றவற்றில் புனித நீராடிவிட்டு சூரிய உதயத்திற்குப் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து அமாவாசை வருகிறது வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை ராகுகால நேரமாகும் ராகு காலத்திலும் உச்சி பொழிஜிற்குப் பிறகும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது விதி அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பத்து முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது சிறந்தது ஆனி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தஞ்சு மணிக்கே திருவாதிரை நட்சத்திரம் துவங்கிவிடுகிறது திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அதில் முன்னோர்கள் வழிபாட்டுடன் சில வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பானதாகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் காகத்திற்கு முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அம்மாவாசை அன்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது சிறப்பானதாகும்